நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகான குழந்தைகளா, செல்லங்களா, வேதா பாட்டியோட பக்திமயமான உலகத்துல உடையவர்கிட்ட நம்ம திருக்கோளூர் பெண் சொல்ற வாக்கியம், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போல. இப்போ நம்ம தொண்டரடி பொடியாரை பற்றி பார்ப்போம். திருக்குடந்தைக்கு பக்கத்தில் திருமண்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் மார்கழி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் சோழியர் குலத்தில் திருமால் அணிஞ்சின்றிருக்கிற வனமாலையோட அம்சமாக குழந்தை பிறந்தார். பெற்றோர்கள் அவருக்கு விப்ரநாராயணர்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வந்தார். அவர் அழகாக வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து, நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து நல்லபடி வாழ்ந்துட்டுருந்தார். ஒரு தடவை அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் பெருமாளை சேவிக்க. ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் பெருமாள் அழகாக சயனிச்சுட்டுருக்கிறத பார்த்து அப்படியே அவர் மனசு ரொம்ப அவர் பிட்ட பக்தியில் ஈடுபட்டுடுது. வேறு எந்த ஊருக்கும் அவருக்கு போக தெரியல, போக முடியலை. அவர் அதே ஊரில் ஸ்ரீரங்கத்திலேயே கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான நந்தவனம் அமைச்சு அதில் பூக்கள் எல்லாம் வளர்த்து அழகாக தொடுத்து பெருமாளுக்கு பூக்கைங்கரியம் செஞ்சுன்னு வந்தார். அதே ஊரில் தேவதேவின்னு ஒரு ஆடலரசி, அதாவது நர்த்தகி இருந்தால், ரொம்ப ரொம்ப அழகானவள். தான் அழகுன்னு அவளுக்கு ஒரு பெருமையும் உண்டு. அவள் இந்த நந்தவனத்து பக்கத்தில் ஒரு நாள் வந்தவள். ஆகா, எத்தனை அருமையான ஒரு நந்தவனம், யார் இதை பராமரிச்சுட்டுருக்கான்னு கேட்டா, அப்போ அவளோட தோழி சொல்லுவள், அதோ கையில் பூ குடலை வச்சுண்டு பூ பறிச்சுட்டுருக்காரு, அவர் தான் விப்ரநாராயணர். ஸ்ரீரங்க அரங்கநாதருக்கு பூ கைங்கரியம் செஞ்சுண்டு வேறு எந்த சிந்தையும் இல்லாமல் பெருமாள்கிட்டையே பக்தி பண்ணிட்டு இருக்கிறவர், உன்னை கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு அந்த ஸ்லோலி சொன்னான். இவளுக்கு தன்னோட அழகில் இருக்கிற கர்வம், இந்த விப்ர நாராயணரை என் அழகால் மயக்கிறேன் அப்படின்னு சபதம் செஞ்சா, உடனே தான் அணிஞ்சின்றிருந்த ஆடம்பரமான ஆபரணங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு ஒரு சாதாரண சன்னியாசி மாதிரி தவ வேஷம் பூண்டு விப்ர நாராயணர் காலில் வந்து விழுந்தான். இத்தனை நாள்னா எப்படியோ காலத்தை கழிச்சிட்டேன், வீணாக காலத்தை கழிச்சிட்டேன், இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், நீங்கள் தான் எனக்கு அதுக்கு உதவி பண்ணணும் அப்படி சொன்னோன்னே, அவரும் சரி பெருமாள் கைங்கரியம் தானே பண்ணலாமே அப்படி சொன்னவர் தன்னோட குடிசைக்கு பக்கத்தில் ஒரு இடத்த காமிச்சார். அங்கே போய் அவள் தங்கிண்டான். அந்த பரிசரத்தை முழுக்க பெருக்கிறது, தொடக்கிறது, செடிகளுக்கு ஜலம் விடுறது, பூக்களை பறிக்கிறது, இப்படி அவள் தன்னால் முடிஞ்ச காரியங்களை செஞ்சுட்டுருந்தான். ஆனால் ஒரு நாள் பயங்கர அடைமடை, அவள் அப்படியே நனைஞ்சே போயிட்டா, அவளோட துணிகளெல்லாம் நனைஞ்சு போயிடுத்து. அந்த மாதிரி அவள் திண்டாடின்னு இருக்கிறச்சே விப்ரநாராயணர் ஒரு இறக்கத்து பேரில் அவளை தன்னோட குடிசையில் தங்க சொல்லி சொன்னார். அப்படியே தான் அணிஞ்சின்றிருந்த தன்னோட ஆடைகளில் ஒரு ஆடையை அவளுக்கு கொடுத்தார். கொடுத்தவர் என்ன பண்ணினார், அவள் அழகாக பார்த்துட்டார், அவள்கிட்ட மயங்கிட்டார். அரங்கனுக்கு செய்ய வேண்டிய அந்த பூமாலை கைங்கரியத்தை மறந்தே போயிட்டார். தேவிதேவி பின்னாடியே போகிறார். அவளை என்ன பண்ணினா, தன்னோட சபதம் ஜெயிச்சுட்டு சொன்னோடனே கொஞ்ச நாள் இவர்கிட்ட இருந்தா, அப்புறம் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அவள் வீட்டுக்கு போனப்புறம் கூட இவரால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல. அவள் பின்னாடியே துரத்தின்னு போய் அவர் வீட்டை திண்ணையிலேயே படுத்துட்டுருக்கார். தாயார் ரங்கநாயகி பெருமாள்கிட்ட கேட்டா, இந்த விப்ர நாராயணருக்கு ஒரு நல்ல வழி காமிக்க வேண்டவா ஐயனே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணினார், திருவரங்கன் கோவிலில் இருந்த ஒரு பெரிய பொன் வட்டில், அதாவது ஒரு தங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போய் விப்ரநாராயணரோட சிஷ்யனா மாறி தேவதேவிட்ட கொண்டு கொடுத்தார். இதை விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார். சொன்ன உடனே அவளுக்கு, ஆஹா தங்க பாத்திரமா சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டவள் திண்ணையிலிருந்து விப்ரநாராயணரை வீட்டுக்குள்ள கூட்டான். அதே சமயம் கோவில் என்னாச்சு, கோவிலில் ஒரு பெரிய பாத்திரத்தை காணலை. பெருமாளோட பாத்திரம் காணுன்னு உடனே அந்த விஷயம் அரசன் வரைக்கும் போயிடுத்து. அவன் காவல்காரர் விட்டு தேட சொன்னான். தேடினதில் அந்த பெரிய பாத்திரம் தேவதேவி வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சது. உடனே காவல்காரன் அவள் வீட்டுக்கு போய், எப்படி இந்த பாத்திரம் இங்கே வந்தது அப்படின்னு கேட்டான். உடனே அவள் சொல்லுவாள், இந்த விப்ரநாராயணனோட சிஷ்யன் தான் வந்து கொடுத்தான். அப்போ காவல்காரன் என்ன பண்ணினா, விப்ரநாராயணர் தான் அந்த பாத்திரத்தை திருடி இருக்கார் சொல்லிட்டு அவளை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டார். சிறைக்கு போனப்புறந்தான் விப்ரநாராயணர் இப்போ உணர்ந்தார், பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தனா ஒரு பெண்ணால அவள் மேலே ஆசைப்பட்டு இப்படி சிறையில் வந்து நிற்கிறேனே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். பெருமாள் கைங்கரியத்தையே நான் மறந்துட்டேனேன்னு ரொம்ப பச்சாதாபப்பட்டார். அப்போ அன்னைக்கு ராத்திரி பெருமாள் என்ன பண்ணினார், ராஜாவோட கனவுல வந்தார். விப்ரநாராயணர் நிரபராதி, நான் தான் அவரோட சிஷ்யன் மாதிரி பொன்வட்டில கொண்டு தேவதேவிட்ட கொடுத்தேன். தேவதேவி கிட்டேருந்து விப்ரநாராயணரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே ராஜா வந்து விப்ரநாராயணரை சிறையிலேருந்து விடுதலை பண்ணிட்டார். விடுதலை பண்ணி வந்த அப்புறம் விப்ரநாராயணர் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் இப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேனே, பெருமாள் கைங்கரியத்தை நான் ஒழுங்காக செய்யாமல் நடுவில்
நிறுத்திட்டேனே அப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறச்சே, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டார். அங்கே இருக்கிற பெரியவா எல்லாரும் சொன்னால், தொண்டர்களோட அடி பொடி தூசியை அவ காலளவின ஜலத்தில் கரைச்சி குடித்தாதான் இந்த பாவம் தீரும். உடனே விப்ர நாராயணர் என்ன பண்ணார், தொண்டர்கள் காலெல்லாம் அலம்பினர், அவ கால் ஜலத்தெல்லாம் தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டு குடிச்சார். இப்படி அவர் தொண்டர் அடி பொடி ஆழ்வாரா மாறினர். மாறினவர் அதுக்கப்புறம் பாசுரங்களா ஏற்ற தொடங்கினர். ரெண்டு பிரபந்தங்கள், ஒன்னு திருமாலை ஒன்னு திருப்பள்ளியீழ்ச்சி, இப்படி பாசுரமும் ஏற்றி பூமாலையும் கட்டி கொடுத்து இரு மாலை, அதாவது பூமாலை பாமாலை ரெண்டு கைங்கரையிலும் அரங்கனுக்கு அவர் செஞ்சுட்டு வந்தார். இப்போ மனசு நிம்மதியாகவும் இருந்தார். தேவதேவியும் மனம் திருந்தி இவர்கிட்டயே வந்து அடியவளாக இருந்து அவளும் இந்த கைங்கரியத்தில் பங்கெடுத்துண்டா. இப்படி இருமாலை ஈந்தேனோ, ரெண்டு விதமாக சொல்லலாம், அதாவது திருப்பள்ளியீழ்ச்சி திருமாலைன்னு ரெண்டு பாசுரங்கள், அதாவது ரெண்டு மாலைன்னு சொல்லலாம், பூமாலை பாமாலை கட்டி கொடுக்குற ரெண்டு கைங்கரியத்தையும் நம்ம இருமாலே சொல்லலாம். அப்படி இருமாலை ஈந்தேனோ நான் தொண்டரடி பொடியாள் வரப்போல, நான் அப்படி செய்யலையே பெருமாளுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு இந்த திருக்கோளூர் பெண் ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ ராமானுஜர் சொல்லுவார், திருமாலை அதாவது தொண்டரடி பொடியாழ்வார் ஏற்றின திருமாலையை அறியாதவர் திருமாலை அதாவது பெருமாளை அறியார் அப்படின்னு வசனமே சொல்லியிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா விப்ர நாராயணர் தன்னோட அனுபவங்கள், தான் பட்ட கஷ்டங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாது, பெருமாளை சேவிக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அறிவுரை கொடுக்குற மாதிரி அந்த திருமாலையை அமைச்சிருக்கார். அதனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இவர் பட்ட கஷ்டங்களும் இவர் பண்ணின தப்பும் அதை திருத்தின விதமும் எல்லாம் திருமாலையை படித்தா அவரை பற்றி அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட குணங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் பற்றி தெரியும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டு, அடுத்தது யாரை பற்றி நம்மளாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்ட உடனே அதுக்கு திருக்கோளூர் பெண் சொல்கிறா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போல. ரொம்ப அற்புதமான விஷயம். அடுத்த தொடரில் பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம் ஜி ஜி.